ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் திருச்செங்கோடு ஹைவே மகேந்திரபுரி நாமக்கல்ல தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. எந்த காலேஜை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட் தாங்க. எந்த காலேஜ் அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 14 யூஜி கோர்ஸஸும் 9 பிஜி கோர்ஸஸும் ஒரு 17 ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். பிடெக் பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், சிஎஸ்சி, இசிஇ இந்த கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான டியூரேஷன் 4 இயர்ஸுங்க. எம்டெக் பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஐசிடி, இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தான். எம்பிஏக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சிஸ்டம் ப்ரொடக்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் தாங்க. எம்சிஏக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க, கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஃபீஸில். பிஇயில் பார்த்திங்கன்னா 70,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 வித் 50% மார்க். பிஇ லேட்ரல் பார்த்திங்கன்னா 55,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி இன்டர்மீடியட் கோர்ஸு, அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்கு. எம்இக்கு பார்த்திங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க்குங்க. எம்சிஏக்கு பார்த்திங்கன்னா 41,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வருது, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க். எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 41,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதா, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க். பிடெக் பார்த்தீங்கன்னா 55,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது, அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 50% மார்க். எம்சிஏ லேட்ரலுக்கு 41,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 12 லைப்ரரி இருக்கும், அப்புறம் ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஜேர்னல்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, மேகசின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளே கிரவுண்ட் வந்து அவுடோர் ஸ்போர்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டோர் ஸ்போர்ட்ஸ் கூட வந்து இன்டோர் ஸ்டேடியமில் விளையாடலாம். ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபர்னிஷ்டு ரூம் தாங்க வச்சுருக்காங்க. டேபிள் இருக்கு, சேரு, காட்டு, ஃபேனோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேன்டீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பேங்க் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. பிரான்ச் ஆஃப் யூனியன் பேங்க் வந்து உள்ளார கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. இது ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டும் அங்கே அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 150 பஸ்ஸஸ் வந்து அவங்க வந்து விடுறாங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா டே ஸ்காலர்ஸ்க்காக விடுறாங்க, வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்காகவும் அந்த பஸ்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தாங்க பண்ணுறாங்க. அட்மிஷன் க்ரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ, கேட்டு, டான்சட்ஸ் கோர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்லாம் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் வச்சுருக்காங்க. எம்இ அட்மிஷன்ஸுக்கு வந்து டான்சட் எக்ஸாம் வச்சுருக்காங்க, அல்லது வந்து ஒரு கேட் குவாலிஃபைடாக இருந்தாலும் எடுத்துப்பாங்களாம். இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.